ஹே கைஸ், வெல்கம் டு எம்எஸ்வி சேனல். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா, நீங்கள் உங்களோட லைஃப்பில் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் அதையே யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்களா? ஸோ இனி இதெல்லாம் யோசிக்கவே மாட்டீங்க. இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். கண்டிப்பாக நான் சொல்கிறேன், இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏதாவது உங்களுக்கு வந்துச்சுன்னா அட போடாடே அப்படின்ற மாதிரி தட்டி விட்டுட்டு போயிட்டே இருப்பீங்க. இந்த வீடியோவை நீங்கள் காலையில் பார்க்குறீங்களோ, இல்லை சாயந்தரமாக பார்க்குறீங்களோ, இல்லை நைட்டு உட்காந்து கேட்டுட்ருக்கீங்களோ தெரியாதுங்க. ஆனால் இந்த காலை வேலைகளில் நீங்கள் உங்களோட வாழ்க்கையை தொடங்கக்குள்ள இன்றைக்கி என்ன நடக்க போகுதோ அப்படின்ற மாதிரி வடிவேல் மாதிரி யோசிச்சுட்டு இருக்கீங்களா? நம்ம என்ன தான் திட்டம் போட்டு வச்சுருந்தாலும் எப்படியாக இருந்தாலும் கடைசி நேரத்தில் ஏதாவது ஒரு சொதப்பல் வந்துடும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? கவலையே படாதீங்க, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது எல்லாமே சரி செய்யக்கூடியது தான். அதுக்காக நீங்கள் ஏன் மூஞ்சி அப்படி வச்சுட்ருக்கீங்க? ஹாப்பியாக வச்சுக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேங்க. நீங்கள் இப்போ ஒரு பிரச்சனை நடந்ததுன்னு சொல்லிட்டு சோகமாக இருக்கீங்க, சோகமாக உட்காந்துட்ருக்கீங்க. இப்போ நீங்கள் சோகமாக இருந்தால் அந்த பிரச்சனை சரியாகுமா, இல்லை அந்த பிரச்சனைக்காக சொல்யூஷனை தேடினா தான் அந்த பிரச்சனை சரியாகுமா? இதை யோசிச்சுக்கிட்டே இந்த வீடியோ பாருங்கள். நான் கடைசீட்டில் பதில் சொல்கிறேன். நம்மள எல்லாருமே இந்த நாள் வந்துட்டு சந்தோஷமாக தான் போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் நமக்காகவே அளவெடுத்து செஞ்ச மாதிரி இந்த பிரச்சனைகள்லாம் எங்கே இருந்து வருதுன்னே நமக்கு தெரியாது. சில நேரம் நமக்கு தெரிஞ்சவங்கள்ட்டிருந்து வரலாம், வீட்டிலேருந்து இந்த பிரச்சனை தொடங்கலாம், இல்லைன்னா அலுவலகத்தில் தொடங்கலாம், அப்படியும் இல்லைன்னா நம்மளோட நண்பர்களால் கூட இந்த பிரச்சனைகளை வந்து தொடங்கலாம். ஏதோ ஒரு வகையில் நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்றது ஒரு நாளைக்கு நிறையா முறை நம்மளை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். நமக்கு தான் தெரியுது இல்லை இன்னைக்கு எப்படியா இருந்தாலும் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக நம்ம உம்முன்னு இருந்தால் வரக்கூடிய பிரச்சனை வராமலே ஆயிருக்கும். ஏதோ பழமொழி சொல்லுவாங்களே, பூனை கண்ணை மூடிக்கிட்டா பூலோகமே இருண்டுடும் அப்படின்ற மாதிரி. எப்போதுமேங்க, அதாவது நமக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா இது நமக்கு நிரந்தரம் கிடையாது. உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்குதுன்னா அதுவும் நிரந்தரம் கிடையாது. இங்கே நிரந்தரமான சந்தோஷமும் கிடையாதுங்க, நிரந்தரமான பிரச்சனை அப்படின்றதும் கிடையாது. வாழ்க்கை எப்போவுமே ஒரு தராசு மாதிரி தாங்க, பேலன்ஸ்டாக தான் இருக்கும். இந்த பக்கமே வந்துட்டு ஃபுல்லாகவே நின்றுட்டுருக்காதுங்க, அங்கே இருக்கிற வெயிட்டை எடுத்துட்டோம்னா ரெண்டும் சரிசமமாக தாங்க இருக்கும். நீங்கள் ஒரு டீ குடிக்கிறீங்க, யோ அதில் சர்க்கரை இல்லை, ஒரு ரெண்டு ஸ்பூன் சர்க்கரையை போடியா அப்படின்னு சொல்லுவீங்க, சர்க்கரையை போட்டுருவாங்க. அப்போ உங்களுக்கு பேலன்ஸாக இருக்குதுங்க அந்த டேஸ்ட்டு. அதுக்கடுத்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, சர்க்கரை நல்லா இருக்குது இனிப்பாக இருக்கே அப்படின்றதுக்காக இன்னும் ஒரு நாலு ஸ்பூனாக வாங்கி போட போகிறீங்க? கிடையாது. இதே தான் லைஃபு. நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே சரிங்க ஒரே ஸ்மூத்தாக போயிட்டு இருந்ததுன்னா நல்லா இருக்காது. நீங்களே யோசிச்சு பாருங்கள், நமக்கு வந்துட்டு எந்த பிரச்சனையுமே கிடையாது. காலையில் எழுந்து ஆஃபீஸ் போகிறோம், வீட்டுக்கு வரோம், ஆஃபீஸ் போகிறோம், வீட்டுக்கு வரோம், மாசான சம்பளம் வருது, செலவு பண்ணுறோம். அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு கட்டத்தில் அதுவும் வந்துட்டு திகட்ட ஆரம்பிச்சிருங்க. அதே மாதிரி தான் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், அதை நம்ம ஃபேஸ் பண்ணணும். இதுதான் வாழ்க்கை, இப்படி தான் நமக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கணும். ஆனால் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீ படித்தா உனக்கு பிரச்சனை முடிஞ்சிடும், நீ வேலைக்கு போயிட்டீங்கன்னா உனக்கு பிரச்சனை முடிஞ்சிடும், உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா பிரச்சனை முடிஞ்சிடும், இப்படி சொல்லி சொல்லி சொல்லியே இந்த பிரச்சனை எப்போ முடியும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நோக்கியே நம்ம ஓட ஆரம்பிச்சிட்டோம். பிரச்சனை அப்படின்றது நம்ம லைஃப்பில் எப்போவுமே இருந்துக்கிட்டு தாங்க இருக்கும், அதை தான் நம்ம சமாளிச்சுட்டு வெளியில் வரணும். இப்போ நீங்கள் எதுக்காவது ஒரு பிளான் போட்டு வச்சுருப்பீங்க, கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்தில் அது சொதப்பிருக்குங்க. இந்த சொதப்புனதுனால இங்கே ஏதாவது வந்துட்டு பெரிய பிரளயமாக வரப்போகுது? கிடையாது. அந்த நம்ம ஏதோ தெரிஞ்சோ தெரியாமல் சொதப்பிட்டோம், அதை எப்படி சரி செய்யறதுன்னு பாருங்கள். மழை போனால் அப்படின்ட்டு போயிட்டே இருங்க. இது என்னன்றது உங்களுக்கு புரியும், மழையை கட்டி இழுப்போம், வந்தால் மழை போனால் அப்படின்ற மாதிரி தட்டி விட்டுட்டு போயிட்டே இருங்க. இங்கே நீங்கள் வருத்தப்பட்டா, இங்கே நீங்கள் கோவப்பட்டா, இங்கே நீங்கள் யார்கிட்டையுமே பேசாமல் ஒதுங்கி மூலையில் நின்றுட்டு இருந்தால் எந்த பிரச்சனையுமே வந்துட்டு சரியாகாதுங்க. நீங்கள் வேணால் நீங்கள் வாங்கின கடிகாரத்தை ஒரு நிமிஷம் நின்று பார்த்துக்கிட்டே இருங்க, அதில் நீங்கள் பேட்டரியை கழட்டினா மட்டும்தான் அது நிற்கும். நீங்கள் எவ்வளோ நேரம் தான் அந்த இடத்துல நின்று பார்த்துக்கிட்டே இருந்தாலும் நம்ம ஓனர் நமக்காக நின்றுட்டுருக்காரு, நம்மளும் நிற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடிகாரம் அதே இடத்துல நின்றுட்டுருக்காது. அதனுடைய வேலைகளை அது தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும். நம்மளுடைய வந்துட்டு காலமும் அப்படி தாங்க. எதற்காகவும் இங்கே என்ன நடந்தாலும் சூரியன் கிழக்கே உதிப்பது மாறப்போகிறது கிடையாதுங்க, அதே மாதிரி மேற்கே மறைவதும் மாறப்போகிறது கிடையாது. வாழ்க்கை எப்பவுமே நமக்காக நிற்காது, நம்ம அது கூட சேர்ந்து ஓடணும். நமக்கு ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்ன உடனே அட போச்சு எல்லாமே போச்சு எல்லாமே போச்சு அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு இடத்துல உட்காரக்கூடாதுங்க. நீங்கள் ஒரு விஷயத்த நல்லா யோசிச்சு பாருங்கள், உங்கள் லைஃப்பில் பிரச்சனை இல்லாமல் ஏதாவது வந்துட்டு ஒரு நாட்கள் கடந்திருக்கீங்களா? ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனையாவது உங்களோட லைஃப்பில் நடந்திருக்குங்க. அதுவும் இல்லாமல் ஒரு பெரிய பிரச்சனை நடந்திருக்கும், ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியோ, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியோ கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்திருக்கும். அந்த பிரச்சனை வரக்குள்ள நீங்கள் என்ன யோசிச்சுருப்பீங்க, இதோட முடிஞ்சிருச்சு, இது எல்லாமே காலி, என் லைஃபே கிடையாது அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக யோசிச்சிருப்பீங்க. இல்லை அந்த இடத்துல இப்போ நார்மலாக யோசிக்கிறத விட நீங்கள் எக்ஸ்ட்ரீம் லெவலில் யோசிச்சிருப்பீங்க. அதை நீங்கள் இப்போ வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் உட்காந்து அந்த பிரச்சனையை யோசிச்சு பாருங்களேன், கண்டிப்பாக நீங்கள் உங்களோட உதட்டு ஓரமாக ஒரு ஸ்மைல் தாங்க பண்ணுவீங்க. இதுக்காகவா நம்ம இவ்வளோ பண்ணணும்,
அடச்சா அப்படின்ற மாதிரி வந்துட்டு யோசிப்பீங்க. அதாவது எப்பவுமே சரிங்க, ஒரு பிரச்சனை அப்படின்றத நீங்க கிட்டக்க வச்சு பாத்தீங்கன்னா சின்ன ஒரு எறும்பா இருந்தாலும் உங்க கண்ணுக்கு கிட்ட வச்சு பார்க்கக்குள்ள அது பெருசா தான் தெரியுங்க. நீங்க தூரமா வச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய மலையா இருந்தாலும் சரி, இந்த பூமிக்கே வெளிச்சம் கொடுக்கக்கூடிய சூரியன் நம்ம வந்துட்டு ஒத்த விரல்ல இல்ல கண்ணை மூடிய மறைச்சிடலாங்க. பாருங்க, சின்ன டிப்ஸ் வேணா கொடுக்குறேன் நான். உங்களுக்கு பிரச்சனைகள்லாம் வருது பாத்தீங்களா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சோகம் வருது, பிரச்சனை வருது, நீங்க செய்யற விஷயம் வந்துட்டு ரொம்ப சொதப்பிடுது, இந்த மாதிரி சூழ்நிலை வரக்குள்ள நீங்கள் என்றைக்காவது நீங்கள் ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சுருப்பீங்க, ஒரு நல்ல ஒரு துவக்கம் உங்களோட லைஃப்பில் நடந்திருக்குங்க, நல்ல ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கும், அந்த ஒரு தருணத்தை இப்போ நீங்கள் நினைவில் கொள்ளுங்க. கண்டிப்பாக உங்கள் மனசில் ஒரு நிம்மதி கிடைக்கும். இப்போ நீங்கள் வந்து கஷ்டப்படுறதுனால உங்களோட உடலுக்கும் சரி உங்களோட மனசுக்கும் சரி ஆரோக்கியம் இல்லாமல் தான் போகும். நீங்கள் நல்ல விஷயத்தை யோசிச்சு பாருங்கள், அந்த இடத்துல பாசிட்டிவ் திங்ஸை உங்களோட மனசுக்கு கொண்டு வாங்க, உங்கள் மூளைக்கு ஆர்டர் போடுங்க. இந்த மூளை எப்போவுமே ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நான் போய் ஓரமாக உட்காந்துடுறேன், எனக்கு எதுவுமே செய்யக்கூடாது, யார்ட்டையுமே பேசக்கூடாது, நான் சாப்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரி விஷயத்தெல்லாம் கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கு நீங்கள் ஆர்டர் போடுங்க, வேலையை பார்த்துட்டு போ, இப்போ நான் வேலை செஞ்சாகணும், இது நடந்து போச்சு, அதை சரி செய்யறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்றது தாங்க வந்துட்டு நீங்கள் உங்கள் மூளைக்கு ஆர்டராக கொடுக்கணும். அதை விட்டுட்டு அது கூட சேர்ந்து நீங்களே உட்காந்துருந்தீங்கன்னா அந்த நேரம் உங்களோட இளமை இது எதுவுமே திரும்ப வராது. ஒவ்வொரு நாளும் நம்மளோட இளமைகள் அப்படின்றது குறைஞ்சிக்கிட்டே வருதுங்க, குறைஞ்சிக்கிட்டு வருதுன்னா ஏறிக்கிட்டு தான் போகுது. ஸோ அதனால் எப்போதுமே டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க, என்ஜாய் பண்ணுங்கள், லைஃபை என்ஜாய் பண்ணுங்கள். சோகமாக இருக்கிறதுனால இங்கே எதுவும் மாறப்போகிறது கிடையாது. வீடியோட ஸ்டார்டிங்கில் நம்ம சொன்ன மாதிரி தாங்க, ஒரு பிரச்சனை வருதுன்னா நம்ம அதை யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்னா அதுக்கான சொல்யூஷன் கிடைக்காது. சொல்யூஷனை தேடி போனால் மட்டும்தான் அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனே நமக்கு கிடைக்குங்க. அதனால் யோசிச்சுக்கிட்டே இருக்காம அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்றத பாருங்கள், அப்படியே யோசிச்சிட்டே இருங்க. நம்ம நாளைக்கு இது போல் பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.